கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாரும் நான் மனம் இருக்கிறேன்னா ரசிக்கப்பட்டிருக்கிறேன்னா மறுபடியும் பிறந்திருக்கிறேனா இல்லை உண்மையிலேயே நான் தேவடைய பிள்ளையா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறதே நான் அவங்க அதெல்லாம் கேர் பண்ணுறதே கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மனம் திரும்பினவர்களாக தங்களை நம்புகிறாங்க ஆராதனையெல்லாம் செய்கிறாங்க பைபிள் படிக்கிறாங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பக்தி சம்பந்தமான காரியங்கள் ஆர்வம் இருக்குது கருத்தருக்கு பிரியமாக வாழணுங்கிற எண்ணம்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க ஆனால் அவ்வப்பொழுது ஏற்படுகிற ஒரு டவுட் என்னென்னு சொன்னால் நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா இன்றைக்கு ஏசு கிறிஸ்து வந்தால் நான் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த கேள்வி வரும் அதனால் நம்ம வந்து மனம் திரும்பி இருக்கிறத குறித்த ஒரு சரியான நிச்சயத்த உடைகளாக இருக்கணும் சரி எப்படி கண்டுபிடிக்கிறது நான் மனம் திரும்பி இருக்கிறனா இல்லையா பொதுவாக நம்ம கனி கொடுக்குறது சொல்லுவோம் இருந்தாலும் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வேறு ஏதாவது அடையாளங்கள் இருக்கானு பார்க்கலாம் முதலாவது நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா இல்லையாங்கிறத வந்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கணும் உங்களுடைய ஜெப அனுபவத்தை நீங்கள் சோதனைச்சு பார்க்கணும் ஏன்னா ஜெப அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோட தொடர்பு கொழுக்கிற அனுபவம் அதுக்கு தான் ஜெபம் இந்த ஜெப வாழ்க்கையில் வந்து நமக்கு போதிய ஆர்வம் இருக்குதா அதில் ஒரு ரெகுலாரிட்டி இருக்குதா அதாவது நம்ம ஜபத்தை வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு செயல்பாடாக வைத்து நாம் ரெகுலராக ஜெபிக்கிறோமா இல்லை ஜெபம் பண்ண போனால் ஜபம் பண்ண முடிகிறதா இல்லை ஜபத்தை வந்து சில நேரங்களில் ஜெபம் பண்ணுறது நம்ம வாய்ப்பு கம்மியாக இருக்குது யாராவது கெஸ்டஸ் வந்துடுறாங்க இல்லைன்னா ஊர் பிரயாணம் போகிறோம் இல்லை நிறைய அலுவல் இருக்குது அந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் எளிதாக ஜெபத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடறோம் அதாவது சரி நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போகிறோமா இல்லை ஜெபம் பண்ண போனாலே தூக்கம் தான் வருது அந்த மாதிரி நல்லவே இருக்கா எனிகோ ப்ரேயர் லைஃப் வந்து ரொம்ப ஒரு சார்மிங்காக இல்லை ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை ரொம்ப ஆர்வமாக இல்லை ஏதோ ஒரு பக்திக்காகத்தான் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு இது ஒரு முக்கியமான அடையாளம் நாம் மனம் திரும்புதில் அனுபவத்தில் சரியாக இல்லை இது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்க நாம் அது மனம் திரும்பிட்டோம்னா தேவடைய பிள்ளை ஆகிட்டோம் தேவடைய பிள்ளை ஆகிட்டோன்னு தேவ ஆவி வந்துச்சு தேவ ஆவி வந்தால் நம்ம ரோமர் எட்டு மாதிரி சொல்லிக்கிறோம் அப்பா அப்போ இதாக கூப்பிடுக்கிறதானே அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி கிரியே செய்யும் அந்த ப்ரேயர் லைஃப்பில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து செல்லுகிறோம் எந்த அளவு ஈடுபாடாக இருக்கிறோம் எடுத்ததுக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபத்தை விட்டு நாம் விலகி போகாதபடிக்கு எந்த சூழலாக இருந்தாலும் ஜெபிக்கிறோம் இந்த மாதிரி அனுபவம் கவனித்து பார்க்கணும் இவைகளில் ஸ்லோவாக இருக்கிறோன்னா அது மனம் திரும்பின அனுபவம் நமக்குள்ளே இன்னும் உண்மையாக ஏற்படாததற்கு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்க முடியும் அதுபோலவே ரெண்டாவது முக்கியமான ஒரு அனுபவம் என்னென்னு பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள் விவாகம் எட்டு மூன்றை வாசிக்கும் பொழுது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் அப்போ தேவருடைய பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தைகள் மேலே ஒரு பெரிய ஆசை வாஞ்சியெல்லாம் வரணும் ஒன்று பேதுரு ரெண்டாம் மாத்தி அதனுடைய மூன்றாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பேதுரு வந்து அதை நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகி நளங்கமல் இல்லாத ஞானப்பல வாஞ்சியாக இருங்க அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆகாரம் அது ஒரு பால் மாதிரி அது வந்து ரொம்ப வந்து ஒரு நெசசரி ஃபுட் ஃபுட்டு மேலே எப்போவுமே நமக்கு ஒரு அப்பட்டைட் இருக்கும் ஒரு பெரிய பசி உணர்வு இருக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை பைபிள் படிக்கிறது இல்லை பைபிள் சம்மந்தமாக கேட்கறது அது தொடர்பான காரியங்களை அறிகிறது இதெல்லாம் வந்து ஒரு பக்திக்காக பைபிளை படிக்கிறோம் பக்திக்காக சர்ச்சில் பிரசங்கம் கேட்குறோம் இன்னும் எங்கேயோ நற்செய்தி கூட்டம் வந்தால் போய் கேட்குறோம் ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய ஆர்வமெல்லாம் கிடையாது எப்படியாவது எங்கே போயாவது எல்லாம் சிரமப்பட்டாலும் அவனுடைய வார்த்தைகளை கேட்கணும் அப்படிப்பட்ட ஆர்வம் இல்லை இந்த வார்த்தைகள் மேலே போதுமான ஆர்வம் நான் சொல்லுவது ஏதோ கொஞ்சம் ஆர்வம் இல்லை போதுமான அளவு ஆர்வம் இல்லைன்னா அது முக்கியமான மனம் திரும்பின அனுபவம் நமக்குள்ளே இன்னும் சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்க முடியும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நல்ல போதனைகள் தான் கேட்குறோம் நல்ல செய்தி கேட்குறோம் தேவ வார்த்தைன்னு நம்பவும் செய்கிறோம் ஆனால் கேட்ட பிறகு கேட்குற விளையில் நல்ல உற்சாகமாக தான் கேட்குறோம் ஆனால் கேட்ட பிறகு நாம் கேட்ட போதனைகளின் அடிப்படையிலான அனுபவங்கள் நம்ம இல்லை சில குறைபாடுகள் இருக்கிறது சில விஷயங்கள் நமக்கு இன்னும் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள் வரல ஆனால் அதையெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப கேர் பண்ணாமலே போகிறோமா பிரசங்கம் கேட்டோமா முடித்தோமா போய்டும் அதற்கு பிறகு பிரசங்கத்தில் என்ன கேட்டோம் என்னென்ன குறைவுகளை குறித்து கேட்டோம் என்னென்ன அனுபவ குறைகளை குறித்து கேட்டோம் என்னென்ன ஆவிக்குரிய வளர்ச்சி கேட்டோம் இதை பற்றியெல்லாம் எல்லாம் கேட்கும் பொழுது அதை குறித்து ரொம்ப கவலைப்படாமல் இருக்கிறது சில நேரத்தில் குறைவுகளை அறிந்திருந்தாலும் அதை பற்றி நாம் என்ன பண்ணுறதுனா ஒரு இம்மிடியட்டாக ஒரு எஃபெக்டிவாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறதில்ல சரி இந்தந்த காரியங்கிட்ட இருக்கக்கூடாது இந்தந்த காரியங்கிட்ட இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு தூண்டுதலே வரல மூன்றாவது அப்படியே உணர்ந்தாலும் கூட அதனால் நம்மளை மாற்றிக்கொள்ளவே முடியலை பிரசங்கத்தில் நம்ம நல்லது கெட்டதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் லைஃப்பில் வந்து போகும்பொழுது அந்த மாதிரிலாம் நடக்க முடியல அப்படி நடக்க முடியாமல் போகும் பொழுது கூட நாம் அதற்காக ஒரு விசேஷமாக கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ இல்லை இவைகளெல்லாம் மனம் திரும்பாத வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அடையாளம் மனம் திரும்பினவங்க அப்புறம் எண்ணெய் கொதித்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு மாவு ஈரமான மாவு அதில் போட்ட உடனே அதை என்ன சோகிங்கிற ஒரு சதத்தை கொடுத்து என்ன பண்ணுறா உடனே அதை ஃப்ரை பண்ணி விடுது ஏன்னா அதில் வந்து அந்த சக்தி இருக்குது அதுபோல் மனம் திரும்பினவங்க அந்த பார்த்தையை கேட்டவுடனே அதை பின்பற்றுவாங்க ஏன்னால் பின்பற்ற முடியும் ஏன்னா மனம் திரும்பினவங்க இப்போ நல்ல நிலவுன்னா என்ன பண்ணோம் அந்த விதை விழுந்த உடனே அதை என்ன பண்ணோம் உடனே அதை வந்து முளைக்க வைக்கணும் அதே போல் நம்முடைய இறுதி நல்ல இறுதினா ஏதோ நம்ம கேட்குற கடமே கேட்டோம் அவ்வளோதான் ஒரு பக்தி ஆனால் அதுக்கு பிறகு எது இருக்குது இல்லை அதை பற்றியெல்லாம் கேட்டோம் அதை பற்றி ஒன்றும் நம்ம கேர் பண்ணலை பண்ணாலும் முடியலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் தேவடைய வார்த்தைகளை கேட்டு உடனே செயல்படும்படியான பக்குவ நிலைமை இல்லை என்பதற்கான அடையாளம் அப்போ மனம் திரும்பின அடையாளத்தை குறித்து நம்ம அனுபவத்தை உறுதி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது நான்காவதாக ஒன்றை பார்க்கலாம் சில நேரங்களில் தவறுகள் நிகழ்கிறது ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில குறைபாடுகள் வருகிறது தவறுகள் வருகிறது ஆனால் மனம் திரும்பின அனுபவம் உள்ளவங்க ஒரு தவறு தவறாக பேசிட்டோம் தவறான ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்திட்டோம் தயவுடைய பிள்ளைகள் இப்படி நடந்து நடந்துக்கூடாதுன்னு அப்படி நடந்துவிட்டோம் அதை மாதிரி சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு தவறை செஞ்சிட்டோம் பார்க்கக்கூடாத பார்க்குறோம் கேட்கக்கூடாத கேட்குறோம் சொல்லக்கூடாத சொல்கிறோம் நடக்கக்கூடாத வழியில் நடக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ராங் ஆக்ஷன் ஏதோ ஒரு ராங் தாட் இந்த மாதிரி வருது ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மனம் திரும்பின அனுபவம் உங்களுக்கு இருந்தால் இதை நீங்கள் என்ன பண்ண மாட்டிங்கன்னா டேக் இட் ஈஸி அதை ஈஸியாக எடுத்துக்க மாட்டீங்க அதை குறித்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும் ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுது பரிசுத்தமான ஆவி உங்களுக்குள்ள ஒ ஒர்க் பண்ணும் பொழுது அது ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் அது எக்ஸ்போஸ் ஆகும் ஏசாய தீர்க்கத்தரசி வந்து தேவ சமூகத்தில் போய் நிற்கிறவெல்ல தன்னுடைய அசுத்த உதரவை குறித்த ஒரு ரெவலேஷன் வருது நாம் வந்து அவ்வளோ ப்யூராக இல்லை கரெக்டாக இல்லை இன்கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்தோடனா அதை எவ்வளோ ஃபீல் பண்ண முடிஞ்சது அதே போல் தான் மனம் திரும்பின பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வாழ்கிறதுனால ஆவியோட வாழ்கிறனால தவறுகள் சில வேளை நிகழ்ந்துடும் குறைவுகள் நிகழ்ந்துடும் வாய் தவறி பேசிடுவோம் சில விதத்தில் ஒரு தப்பாக செஞ்சு சிந்தனை பண்ணிடுவோம் சுபாவத்தை கூட வந்து கோபதாபமாக வெறுப்பாக விரோதமாக நம்ம எதாவது செஞ்சிருவோம் ஆனால் அதை நாம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம் இம்மீடியட்டாக அதை என்ன பண்ண ரியலைஸ் பண்ண ஐயோ தப்பு பண்ணிட்டனே தப்பாக பேசிட்டேனே தப்பாக நடந்துக்கிட்டேன்னே அதை ரியலைஸ் படிக்க சாதாரணமாக போயிட்டுருக்குறோமா ஜபம் பண்ணுறலாம் வழக்கமாக பண்ணுறோம் பைபிள் படிக்கிற பண்ணுறோம் சர்ச்சுக்கு போகலாம் பண்ணுறோம் ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப இதை பற்றி அலட்டிக்கலை தவறு குறை எல்லாம் வருகிறவள்ள ஐயோ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணேன் தப்பாக பேசினேன் நம்ம தேவி இப்படி இப்படி நடக்கக்கூடாது அப்படி ரொம்ப கவனிக்கலைன்னா நீங்கள் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் பைபிள் படித்தாலும் சர்ச்சுக்கு போனாலும் மனம் திரும்பின அனுபவம் உங்களிடத்தில் குறைபடுகிறது என்பதற்கு அது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்க முடியும் ஐந்தாவது அடையாளம் என்னவென்று பார்ப்போம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணம் வேணும் பொருள் வேணும் வீடு வேணும் வாகனம் வேணும் எல்லாம் அவசியம்தான் ஆனால் இதை குறித்த நம்முடைய மன விருப்பம் இருக்கு பாருங்கள் அதனுடைய வெராசிட்டியை நம்ம பார்க்கணும் அதனுடைய கிராவிடேஷனை பார்க்கணும் சிலர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக தான் இருப்பாங்க சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க பைபிள் படிப்பாங்க ஜெபம் பண்ணுவாங்க எல்லாமே தேர் குட் ஆனால் அந்த பணம் விஷயத்தில் வந்து அதிகமான ஒரு ஆர்வம் இதை வாங்கணும் அதை வாங்கணும் இந்த பொருளை வாங்கணும் அந்த லேண்டை வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படி கட்டணும் வீடு கட்டினா அடுத்த மேலே கட்டணும் இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொன்று கட்டணும் எப்பொழுதும் இது வந்து நார்மலாக நம்ம வந்து பொருள் வாங்குறது கோல்டெல்லாம் தப்புலாம் கிடையாது பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது வீடு வாங்கணும் நினைக்கிறதோ வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறதோ இல்லை அடிஷனலாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நினைக்கிறதோ ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இவைகளை குறித்ததில் என்ன வேகத்தில் இருக்கிறோம் சிலருக்கு எப்போவுமே இந்த சிந்தனை பணம் தொடர்பாகவே இருக்கும் எப்போவுமே ஏதாவற்ற வாங்கி கொண்டே இருக்கணும் ஒரு வருஷம் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏதோ ஒன்று குறைவு மாதிரி இருக்கும் அதுபோல் யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம் சித்தப்பா பெரியப்பாவாக கூட இருக்கலாம் தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம் அவங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்களா ஒரு வீடு கட்டிட்டாங்களா இவங்களுக்கு அது ஒரு பெரிய தூண்டுதலை கொடுக்கும் ஐயோ நாம் அதை மாதிரி வீடு கட்டலையே அவங்க ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கிட்டாங்களா நாம் அது மாதிரி சொத்து வாங்கலையே அப்போது பணம் பொருள் இது போன்ற காரியங்களில் அதிகமான ஒரு வே ஆசை வேட்கை அதை நம்ம சாதாரணமாக எடுக்கல அதாவது ஆசை எல்லாருக்கும் வர ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுறதா முடியலை நாமும் மற்றவர்களை போல் அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று அதிக வேகத்தோடு செயல்படுகிறோம் என்றால் அது மனம் திரும்பின அனுபவத்திற்கு ஒரு குறைபாடு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒன்று திம்பத்தி ஆறு ஆறு சொல்லுகிறபடி எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் ஆனால் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி அவர் திருப்தியாக இருப்பார்கள் அதான் முக்கியமான அனுபவம் எழுப்பிய நான்கு பதினொன்று செலவுகள் எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாக கற்றுக்கொண்டேன் அடுத்ததாக இன்னொரு அடையாளத்தை நம்ம பார்க்கலாம் எஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்த நாம் மனம் திரும்பி இருக்கிறோங்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான ஒரு அடையாளம் என்னென்னு சொன்னால் நம்முடைய கேரக்டர் தான் நம்முடைய சுபாவம் தான் அன்பு இப்போது கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆவிக்குரிய சில குணாதிசயங்களை குறித்து பார்க்குறோம் அன்பு சமாதானம் சந்தோஷம் நற்குணம் தயவு நீடி சாந்தம் பொறுமை இன்னும் ஒன்றுக்கு ஒரு பதிமூணில் சில காரியங்களை பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மற்ற ஐந்தில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கேரக்டர் இந்த குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம் யோவான் பதினைந்தாம் வாசிக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்னு பார்க்கும் பொழுது எட்டாம் வாசலில் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் அப்போ ஆவிக்குரிய நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் நல்ல விதமான சுபாவங்கள் இவைகள் நம்முடைய அடையாளம் ஆனால் நாம் ஜெபம் பண்ணுறோம் பைபிள் படிக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் ஏன் பெரிய பெரிய ஊழியெல்லாம் கூட செய்கிறோம் ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற சுபாவம் சிலது சரியில்லை தாழ்மை ஒன்று நம்மகிட்ட இல்லை பெருமை இருக்குது மற்றவளை குறித்த வெறுப்பு இருக்குது கசப்பு இருக்குது அன்பு குறைவு இருக்குது மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற பண்பு நம்மகிட்ட இல்லை மற்றவங்க நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இல்லை இதில் இல்லைன்னா இதில் ஏதாவது சில காரியங்கள் இல்லை அப்படி இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் நிகழும் சில நேரங்களில் குணாதிசயங்களை நம்ம குறைபாடு உள்ளலாம் இருப்போம் ஆனால் அவைகளை குறித்த ஒரு ரெகுரட் நமக்கு ஒரு வருத்தம் வேணும் ஐயோ நம்மகிட்ட அந்த குணாதிசை இல்லையே நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் இந்த குணம் இருக்கணுமே அன்பாக நடந்துக்கிறதுக்கு போல் விருப்பாக நடந்துக்கிட்டோமே தாழ்மையாக நடந்துக்கிறதுக்கு போல் பெருமையாக நடந்துக்கிட்டோமே மற்றவர்களுக்கு நல்லது தேடுறதுக்கு போகலாம் மற்றவர்கள் மேலே புறாவு படுறோமே அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது சுபாவங்கள் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நான் ஜெபிக்கிறவன் நான் துதிக்கிறவன் நான் ஆராதிக்கிறவன் நான் பாடுகிறவன் போற்றுக்கிறவன் வசனம் படிக்கிறவன் பிரசங்கம் பண்ணுறவன் அந்த மாதிரி நினைத்து கொண்டு வாழ்கிறோன்னா இது உண்மையான மனம் திரும்பின அனுபவம் நம்மிடத்துல இல்லாததுக்கு ஒரு அடையாளமாக இருக்க முடியும் உண்மையாக மனம் திரும்பினவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதனால் அவங்க நூறு சதவீதம் எப்பொழுதுமே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க என்று சொல்ல முடியாவிட்டாலும் அந்த குணாதிசய குறைவுகளை அவங்க ஒரு பெரிய குறைவாக நினைப்பாங்க ஏதாவது ஒரு ஒருவர் இடத்துல சம்மந்தப்படுகிற விஷயத்தில் பேசுகிற விஷயத்தில் நடந்துக்கிற விஷயத்தில் அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் நம்முடைய சுபாவம் சரியாக இல்லைன்னு சொன்னால் அதற்கு பிறகு அதை ரியலைஸ் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் அதை சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க நல்ல குணங்களை அடை வருமா அவ்விதமாக இல்லைன்னு சொன்னால் அது மனம் திரும்பின அடையாளம் அதை மனம் திரும்புதலுக்குரிய அடையாளம் குறைவாக இருக்கிறது தான் அர்த்தம் இறுதியாக நம்ம ஒன்று பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலத்திற்கு ஒன்று நான்கே வாசத்தை பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலேருந்து பொல்லாத இருந்து நம்ம விடுவிக்க வந்தார் அப்போ மனம் திரும்பினவங்க ரட்சிக்கப்பட்டவங்க மறுபடியும் பிறந்தவங்க தேவிய பிள்ளைகள் இந்த உலகத்திலேருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதாவது உலக உலக பிரகாரமான வாழ்க்கை இருந்து விடுவிக்கப்படணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜப கூட்டத்துக்கெல்லாம் போவாங்க அவங்களும் ஜபம் பண்ணுவாங்க ஃபேமிலி ப்ரேயர் நடத்துவாங்க பக்தியான ஆர்வங்கள் உண்டு பைபிள் படிப்பாங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இவர்களுக்கும் பெரிய வித்தியாசமே இராது அவர்கள் உடுக்குன்றது போலவே இவர்கள் உடுக்க விரும்புவார்கள் அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான ஒரு உலக ரீதியான ஒரு நாகரிக தோற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறாங்களோ அதே தோற்றத்தை தான் இவங்க ஏற்படுத்துவாங்க உலக ரீதியாக மற்றவர்கள் எப்படி ஆசைப்படுறாங்களோ உலக ரீதியாக எப்படி தங்களை காண்பிக்க விரும்புகிறாங்களோ அப்படி இவங்களும் காண்பிப்பாங்க ஏன்னா உலகத்தில் தான் நம்ம இப்படி தான் இருக்கணும் மிக விசேஷமாக ஒருவன் உலக பிரகாரமாக என்பதை மிக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அவனுடைய உடைமுறை தான் இப்போ நம்ம நிறைய காரியங்களில் பக்தியாக இருக்கிறோம் ஆனால் உடை என்று வருகிற பொழுது மட்டும் மற்றவள் அணிகின்ற உடைகளை மற்றவள் அணிகிறது உடை உடைகள் இல்லை மற்றவள் அணிகிற பல உடைகளும் இந்த உலக நாகரிகம் உலக கலாச்சாரம் உலகத்தை திருப்திப்படுத்தும் தன்மை தேவனுக்கு தேவனுக்கேற்றவைகளை இல்லாத நிறைய காரியங்கள் இருக்கிறது தேவனுக்கு ஏற்ற தோற்றம் இல்லாதவைகள் அடக்கம் இல்லாதவைகள் நல்ல ஒரு சாட்சியை வெளிப்படுத்தாதவர்கள் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க என் ஊழியத்தில் கூட இருப்பாங்க ஆனால் உலக ரீதியான அந்த அடையாளங்களை தங்களிடத்தில் கொண்டிருப்பதில் அவர் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க நாம் ஆவிக்குறி அவள்னு சொன்னால் அதற்கேற்ற சில வித்தியாசம் இருக்கணும் நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்கணும் ஆவிக்குறிகளை இருக்கிறோம் என்பதற்காக நம்ம காவி தான் உடுக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் உடுக்கணும் இல்லைனா ஃபுல்லாக உடைய க உலக உடம்பை கவர் பண்ணிக்கணும் இல்லைன்னா ரொம்ப தளதலாக சட்டை போடணும் லூஸாக சட்டை போடணும் அப்படி ஒன்றும் கிடையாது டீசெண்டாக கச்சிதமாக சிறப்பாக போடலாம் ஆனால் இந்த உலகம் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நல்ல தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மற்றவர்களுக்கு இடர்தல் ஏற்படுத்தக்கூடாது என்பதுன்ற அடிப்படையில் செயல்படலை அந்த உலகத்தினுடைய கலாச்சாரத்தை நாகரிகத்தை நாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணணும் சரியானவில் பின்பற்றணும் சரியத்தில் பின்பற்றலைன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஃபீலிங்கே நமக்கு இல்லை என்ன பிரசங்கம் கேட்டாலும் நாம் வந்து வழக்கம் போல் தான் உடுக்குறோம் வழக்கம் போல உலக பாணியிலே வாழ்கிறோம் உலகத்துக்கு ஏறப்படி சிந்திக்கிறோன்னா அது மனம் திரும்பாத ஒரு அடையாளம் எனவே இது போன்ற அடையாளங்களை கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா இல்லையா என்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த ஏழு அடையாளங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்களுடைய நிலமை என்ன பாருங்கள் அப்படி இல்லை என்ற ஆண்டோடைய சமூகத்தில் உங்களுடைய உண்மையான நிலமே சொல்லி ஒரு உண்மையான ரட்சிக்கப்படுதலுக்கு உண்மையான மனம் திரும்புதலுக்கு உண்மையான மறுபடியும் படுறதற்கு வாருங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார்